ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போத்தனூர் மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆசை ரெஸ்டாரண்ட் தான். நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு பரோட்டா கிடைக்குது, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த பரோட்டாவோட டீட்டெயில்ஸ் வேற என்னலாம் இருக்கு இங்கே எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. I wanna show to the world that you're the bad one. You was being bad. That use all my love, use all my time, use all my heart. You begging me to come with you. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முஸ்தபா. கடந்த 15 வருஷமாக நாங்கள் கேட்டரிங் நடத்திட்டு வரோம். ஆசை ஃபுட்ங்கிற பேரில் கேட்டரிங் நடத்திட்டு வரோம். எங்கள் கடையில் வந்து ஸ்பெஷல் பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ புது லான்ச் வந்து கீமா பரோட்டா லான்ச் பண்ணி. கீமா பரோட்டாவில் என்னென்ன வெரைட்டி இருக்குது? கீமா பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன், எக்கு, வெஜ்ஜு, 4 வகை கீமா பரோட்டா போட்டுட்ருக்கு. என்ன இதோட கீமா என்ன ப்ரைஸ் வருது? கீமா பரோட்டா, கீமா பரோட்டா 60 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரையே ரேட் இருக்குங்க. 60 ரூபானா அதுல என்ன எவ்வளவு பீசஸ் இருக்கும்? அந்த ஒரு புரோட்டா வந்து 4 பீஸா கட் பண்ணி கொடுப்போம். அது கூட வந்து சலாடு, குழம்பு, இவ்வளவு 60 ரூபாய்க்கு வந்து பேக்கிங்கோட கொடுத்துறோம் நம்ம. ஓகே, இது கீமா புரோட்டா தவிர வேற என்ன உங்க இதுல ஸ்பெஷல் உங்க ஹோட்டல்ல? எங்க கடையில வந்து கிரில், பெப்பர் கிரில், சாதா கிரில், கார்லிக் கிரில், அப்புறம் வந்து சைனீஸ் சிக்கன் மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன் இருக்கு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டிஸ் இருக்கு, அப்புறம் ஹைதராபாத் பிரியாணி, செம்மீன் பிரியாணி வந்து மலபாரில் வந்து செம்மீன் பிரியாணி கொஞ்சம் ஸ்பெஷலாக போட்டுட்டு இருக்கோம். அது போக செம்மீனில் வந்து 2-3 வகை கிரேவி ஐட்டம் எல்லாம் இருக்கு, 4-5 வகை கிரேவி. உங்கள் கடை டைமிங் என்ன? டைமிங் வந்து 12 o'clock மதியானம் 12 மணியிலேருந்து 11 மணி மட்டும் நார்மலாக இருக்கும். இப்போ லாக்டவுன் டைமுங்கிறதுனால ஒரு 9 மணி வரையும் செயல்படுங்க. இப்போ எனக்கு வந்து இப்போ பிரியாணி வந்து ஆர்டர் வேணும்னா நான் உங்ககிட்ட பெருசாக பல்க் அமௌண்ட் வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கு அந்த மாதிரினா உங்ககிட்ட பிஃபோரே ஆர்டர் தரணுமா? ஆமாம், ஒரு 1 டேக்கு முன்னாடி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஆர்டர் பண்ணியிருப்போம். மெயினாக வந்து நம்ம கல்யாண ஆர்டர்களை தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம். கல்யாண ஆர்டர்னும் போது ஒரு ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அதை நாங்களே சர்வீஸ் பண்ணி எடுத்து தயாரித்து சப்ளை செஞ்சு தந்துடுவோம். இப்போ நீங்கள் ஆர்டர் இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்ககிட்ட ஆப்ஷன் இல்லை? இப்போதைக்கு நாங்கள் டைப் பண்ணிட்டல, கூடிய விரைவில் வந்து டைப் பண்ணிடுவோம். சரி சரி, இது உங்ககிட்ட இது ஒரு பிரான்ச் தான் இருக்கா இல்லை வேற எங்கேயாச்சும் பிரான்ச் இருக்கா உங்களுக்கு? கிச்சன் வந்து பூங்கா நகரில் இருக்கு. நாங்கள் 15 வருஷமா பூங்கா நகரில் தான் கிச்சன் போட்டிருக்கோம். இந்த ஹோட்டல் லான்ச் பண்ணி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் இனி அந்த பரோட்டாவை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சரி, நம்ம அந்த பரோட்டாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Without heart in your head, you're right, but in my head, you are the bad. I wanna show to the world that you're the bad one. You was being bad. That use all my love, use all my time, use all my heart. You begging me to come up with you, 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 you. I don't know. இப்போ ஆசை ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா 2 கஸ்டமர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி ஃபுட்டு இருக்குன்னு. ப்ரோ, என்ன வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க பயங்கரமாக? பாஷிஜி. பாஷிஜி, நீங்கள் என்ன ப்ரோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் இப்போது க்ரில்லு, பெப்பர் க்ரில்லு, பின்ன பரோட்டா, குஸ்கா, கீமா பரோட்டா. முக்கியமாக நான் கேட்கணும்னு நினச்சது, அந்த கீமா பரோட்டா எப்படி இருக்கு? செமையாக நல்லா இருக்கீங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கா? மற்ற இடத்துல விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. முன்னாடி எங்கே சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிட்ருக்கோங்க. சாப்பிட்டு இங்கே டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வேற என்ன க்ரில்ல? 2 வெரைட்டி ஆஃப் க்ரில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் நல்லா இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெண்டு கீமா பரோட்டா வந்திருக்கு. ரெண்டு கீமா பரோட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிக்கன் கீமா பரோட்டா, இன்னும் வந்து பீஃப் கீமா பரோட்டா. இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு குருமா கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சலாட் மாதிரி அவங்க டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கீமா பரோட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்குன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதுக்குள்ளே எப்படி ஸ்டஃபிங்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு காட்டுறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக பரோட்டாக்குள்ளே ஃபுல் சிக்கன் வந்துட்டு கீமா மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இனி இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரி, ஒன்று எடுத்துக்கோ. இப்போ என் கூட பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனும் கூட இருக்கான். எடுத்துக்கோ, ஒன்று எடுறான். அது எடுத்து செஸ் செஸ். அந்த சிக்கனோட அந்த உள்ளே இருக்கிற மசால் வந்துட்டு ரொம்பவே ரிச்சாகவே காட்டுது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வச்சு உனக்கு எப்படி இருக்குது? அது பரோட்டாவும் நல்லா கிறிஸ்பாகவே இருக்குது. பாருங்கள் பரோட்டாவோட கிறிஸ்பு, பரோட்டா கிறிஸ்பாக இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் தான் மெயின். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த இதை. இது கூட பார்த்தீங்கன்னா குருமா கொடுத்துருக்காங்க. குருமாவோட டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. குருமாவும் நல்லா நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து பீஃப் கீமா பரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வச்சு பீஃப் ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். அதை வெய்ய பீஃப் எடுப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பீஃபுக்கு வந்து தயிர் சட்னி இருக்குது, இதுக்கும் தயிர் சட்னி இருக்குது, இதுக்கும் தயிர் சட்னி இருக்குது. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம்ல. வச்சா சொன்னாடு ஒரு பரோட்டா எடு. அப்படியே நல்ல ஒரு பீஸா மாதிரி இருக்குல்ல. இது வந்து பீஃப் கீமா பரோட்டா. இது டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மசாலா. இது பாருங்க இதோட மசாலா. இது வந்து பீஃபு. இதுவும் நல்லா, இதுவும் நல்லா ரிச்சாகவே இருக்கு. சரி, இது குருமாவோட நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. பிடிச்சதா? சிக்கனோட பீஃப் சூப்பராக இருக்குது. சிக்கனோட பீஃப் வேறு லெவலில் இருக்குது. சிக்கனும் நல்லா இருக்குது, ஆனால் பீஃப் அதை விட கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்குது. முக்கியமாக இவங்களோட குருமா ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க இதை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆசை ஃபுட்டோட ரெண்டு ஸ்பெஷலான ரெண்டு டெசர்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பூசணிக்காய் அல்வா, இன்னொன்று வந்து பிரெட் அல்வா. ஃபுல்லாக கேஷ்யூஸ் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சாப்பிட்றா இவன், அந்த பரோட்டாலே கான்சென்ட்ரேட்டாக இருக்கா. வாடகை சாப்பிடலான்னு எனக்கு பரோட்டா தான் வேணுங்கிறான். ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? சரி, இதை டேஸ்ட் பண்ண பார்க்கல எப்படி இருக்குன்னு. செம்ம ரிச்சாக இருக்குது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பூசணிக்காவோட அந்த ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட் இல்லை, உங்களுக்கு தகட்டாது அந்தளவுக்கு ஸ்வீட்லாம் கிடையாது. ஒரு நார்மலாக ஸ்வீட்டு ஒரு நல்லா இருக்குது. சாப்பிட்டு பாருங்க ஒரு தடவை வந்து. நீங்கள் உங்கள்கிட்ட எப்போவுமே அல்வா வந்து ஸ்பெஷலாக இருக்கும், வாங்கி பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டு பிரெட் அல்வா. அது டேஸ்ட் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது. அது மேலே இருக்கிற போட்ட கேஷ்யூஸோட சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. ஏமாச்சா பங்கமாக இருக்குல்ல, வேறு லெவல் விஷயமாக இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபுட்டு வாங்கினீங்கன்னா கூட சேர்ந்து இதையும் வாங்கிட்டு போயிருங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்க்கவே பார்க்காதீங்க, கூட சேர்ந்து இதையும் வாங்கிட்டு போயிருங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. எனக்கு முக்கியமாக இங்கே பிடிச்சது பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸ் தான். ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. உனக்கு இருக்கு, உனக்கு எப்படி மச்சான்?
ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம் நம்ம வீடு மாதிரி நல்லாவே இருக்குது. சரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நான் உங்களை வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாமே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 60 ருபீஸ்க்கு அந்த பரோட்டா வருதுன்னா கண்டிப்பாக வருது. நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னென்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு ஏதாச்சும் பிரியாணியோ இல்லை அந்த பரோட்டாவோ வாங்கினீங்கன்னா கூட சேர்ந்து அந்த ஸ்வீட்டு வாங்கிக்கோங்க. முக்கியமாக அந்த ரெண்டு அல்வாவில் நீங்கள் எது உங்களுக்கு இஷ்டமோ அது வாங்கிக்கோங்க. ரெண்டுமே சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஹோட்டலை வந்து விசிட் பண்ணுங்கள். இதோட லிங்க் இதோட லொக்கேஷன் வந்து நான் லிங்கில் மென்ஷன் பண்ணுறேன். இதே மாதிரி நான் உங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.